இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் லைஃப் வித் நேச்சர் சுபாவில் நான் உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கேன். அதுபோல் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அந்த காலத்தில் தாத்தா பாட்டிகள் எல்லாமே ஒரு 6-7 பிள்ளைங்களை எப்படி பெற்றாங்க இப்படி தான் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம், இப்போ நம்ம பேரன் பேத்திகள் வந்து வெளியூரில் வேலை பார்த்துட்டு நம்ம சொந்த ஊருக்கு ஒரு நல்ல நாட்களுக்கு வரும்பொழுது முதல்ல கேட்குறது, தாத்தாக்கு வெத்தலை வாங்கி தரையாடா, பாட்டிக்கு வந்து வெத்தலை வாங்கி தரையா அப்படின்னு இந்த ஊர்களில் வந்து இன்னமும் வந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயமே அப்படின்னே சொல்லலாம். நிறைய மருத்துவ குணம் கொண்ட வெற்றிலை நடைமுறையில் நம்ம வெத்தலை அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஸோ இன்னைக்கு நிறைய பெனிஃபிட்ஸ், அதுவும் மருத்துவ பயன்கள் எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயமும், அதை எப்படி நம்ம தவறுதலாக நமக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிறோம் அப்படின்ற விஷயத்தையும் இன்னைக்கு டீட்டெயிலாக உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன். எக்ஸ்பெஷலி ஆண்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் அதனுடைய விஷயம் உங்களுக்கு எண்டில் ஒரு சீக்ரெட் இருக்குன்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு இந்த வெற்றிலையை நம்ம பயன்படுத்துகிற முறை முதல்ல வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தவறுதலாக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா வெற்றிலையை வெற்றிலையாக சாப்பிடும் பொழுது, அதாவது வெத்தலை வெத்தலையை வெத்தலையாக நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அது மருத்துவ குணம் கொண்டது. நீங்கள் அதனுடைய வேறு வேறு என்னென்னவோ ஆட் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக மவுத் கேன்சர், வாய் கேன்சர் அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும். ஸோ இந்த ஒரு புரிதலை எடுத்துக்கோங்க. ஆரோக்கியத்தில் எக்ஸ்பர்ட் இருக்கிறவங்க ஆரோக்கியமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கும் பொழுது நீங்கள் அவங்க சொல்கிற, இப்போ நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும் பொழுது இன்னும் ஹெல்த் வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த வெற்றிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சளி, இருமல், நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் சரி, அல்சர், வயிற்றுப்புண்ணு, வாய்ப்புண்ணு, இது எல்லாம் கேட்கறது மட்டும் இல்லாமல் முடக்குவாதம் சில பேருக்கு இருக்குது, மூட்டு வலி பிரச்சனையும் இருக்குது, இவங்களும் வந்து இந்த வெற்றிலையை வந்து பயன்படுத்தலாம். ஆனால் பயன்படுத்தக்கூடிய முறைகள் தான் மாறும். சிலதை நம்ம சாப்பிட்டா தான் சரியாகும், சிலதை வெளியில் ஒத்தரம் கொடுக்கும் பொழுது சரியாகும். சளி இருமல் பிரச்சனை இருக்கிறவங்க, பெரியவங்களும் சரி குழந்தைகளும் சரி, கொஞ்சம் போல் மிளகு சீரகம் ரெண்டும் அந்த வெத்தலையில் நடுவில் வச்சுட்டு நல்லா அந்த நல்ல வாய் மவுத்து நல்லா அசை போட்டு அந்த உமிழ்நீரை நம்ம பெரியவங்க இறக்குவோம். ஆனால் குழந்தைங்கனால அப்படி சாப்பிட முடியாது. கொஞ்சம் போல் இடித்து கொஞ்சம் ட்ராப் ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த சளி இருமல் பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். இன்னும் சில பேருக்கு இந்த முடக்குவாதம், கை கால் வலி, மூட்டு வலி இந்த மாதிரி இருக்கிறவங்க வெத்தலையில் கொஞ்சம் வெதுவெதுப்பாக சூடு காட்டி ஒத்திரம் கொடுக்கும் பொழுது அந்த வலி வந்து உங்களுக்கு நல்லா படிப்படியாக குறையிறது வந்து நல்லாவே தெரியும். இந்த மூட்டு பிரச்சனை வலி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் இதை எப்படி சாப்பிடலாம், எனக்கு நீண்ட நேரம் ரொம்ப நேரம் ஹாப்பினஸ் வேணும் அப்படின்னு கேட்குறவங்க நல்ல ஒரு இளம் கொழுந்து வெத்தலையை எடுத்துட்டு அதில் ரோஜா கூழ்கந்து கிடைக்கும் அதை ஒரு ஸ்பூன் வச்சுட்டு ஏலக்காய் கிராம்பு வச்சு நல்லா அதை சாப்பிடும் பொழுது அந்த உமிழ்நீரை இறக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸு கண்டிப்பாக வந்து கொடுக்கும். மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை, வாரத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு எப்படி உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை சாப்பிடலாம், கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கஷாயம் வச்சு குடிக்கலாம். அதாவது நல்லா வெத்தலையை கொதிக்க வச்சு அந்த நீரை வந்து குடிக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு வெயிட் லாஸ் ஆகும். வெத்தலையில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது, கால்சியம் சத்து இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, புரத சத்து இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் கொண்ட இந்த வெத்தலையை எப்போவுமே செக் பண்ணி பார்க்கணும். பின்னாடி வந்து பூச்சிகள்லாம் இருக்கான்னு, குட்டி குட்டி பூச்சிகள்லாம் இருக்கும். அடுத்து அந்த காம்பை அந்த நரம்பை எடுத்துட்டு தான் நீங்கள் வந்து பயன்படுத்தணும், நல்லா அலசிட்டு சாப்பிடுங்க. எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லும் பொழுது அதை அப்படி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். காலையில் அந்த காலத்தில் தாத்தாக்கள் இப்போவும் சரி பாட்டிகளும் சரி காலையில் இந்த பாக்கு எடுப்பாங்க, அது மலை மிளக்கி நல்ல மலத்தை வந்து வெளியில் தள்ளிடும் பாக்கு சாப்பிடும் பொழுது. அதாவது கொட்டைப்பாக்கு, நான் சொல்கிற பாக்கு வந்து கொட்டைப்பாக்கு குண்டு குண்டுன்னு இருக்கும், அது நல்ல ஒரு மலை மிளக்கி. மத்தியானம் ஃபுல் மீல்ஸ் நம்ம சாப்பிடுவோம் தலவாழை இலை போட்டு. அப்போ அந்த செரிமானத்துக்கு வெத்தலை பாக்கு கொஞ்சம் போல் சுண்ணாம்பு வச்சு நம்ம சாப்பிட்ட நாட்களும் உண்டு. ராத்திரியில நீங்க இப்ப நான் சொன்ன அந்த ரோஜா கூழ்கந்தோட சேர்த்து சாப்பிடும் பொழுது வாய் நறுமணம் உங்களுடைய ஹாப்பினஸ இன்க்ரீஸ் படுத்தும். ஸோ இப்படி சாப்பிட்டு தான் அந்த காலத்துல அவ்வளோ ஹாப்பியா இருந்தாங்க. இப்ப கண்டிப்பா அடுத்த ஒரு க்வெஸ்டின் வரும், மேம் எனக்கு இந்த ஒரு ஹாபிட்டே இல்லை நான் என்ன பண்றது அப்படின்ட்டு. உங்களுக்கு அந்த வெத்தலை போடுற பழக்கமே இல்லை அப்படின்னாலும்
அதற்கு ஆல்டர்னேட்டிவா நீங்க என்ன பண்ணலாம்னா கஷாயமா, அதாவது நல்ல வெத்தலையை கொதிக்க வச்சு ஒரு கஷாயமா குடிச்சிங்கனாலும் அந்த மருத்துவ தன்மை வந்து உங்களுக்கு மருந்து உள்ள போகும். அந்த கஷாயமா குடிக்கும் பொழுது எப்படி நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகுது, ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஒரு போடுற பழக்கம் இல்லை அப்படின்ற ஒரு பட்சத்தில் பிரச்சனை கிடையாது. ஆனால் தவறுதலாக நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. இப்போ நான் சொன்ன முறைகளில் இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு உறக்கம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வெத்தலையோடு சேர்த்து சோம்பு வச்சு சாப்பிடும் பொழுது நல்ல ஒரு உறக்கம் கிடைக்கும். இல்லை வெறும் சோம்பு நீங்கள் சாப்பிட்டாலுமே நல்ல ஒரு உறக்கம் வரும். அதே மாதிரி இப்போ வெறும் எனக்கு வெத்தலை சாப்பிட முடியாது அப்படின்ற பட்சத்தில் ஏலக்காய் கிராம்பு சேர்த்து ரோஜா கூழ்கந்தோடு சேர்த்தும் சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி உணவு முறைகளை வந்து ஆல்டர்னேட்டிவ் பேசிஸில் எடுத்துக்கிறது சிறந்தது தான். பட் அதை எப்படி எடுக்கிறோம், எப்படி சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. சொல்லக்கூடிய விஷயங்களை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதனுடைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். தவறுதலாக வெளியில் விற்கக்கூடிய கெமிக்கல்ஸாக இருக்கட்டும், ஆர்டிஃபிஷியல்ஸாக இருக்கட்டும், பதப்படுத்தப்பட்ட உணவுகளாக இருக்கட்டும், இப்போ இந்த வெத்தலையோடு சேர்த்து இன்னும் நிறைய ஸ்வீட்டு அது இதுன்ட்டுலாம் இருக்குது, நான் அதை சொல்லவே இல்லை. நான் இயற்கையாக வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கிராம்பாக இருக்கட்டும், ஏலக்காவாக இருக்கட்டும், இப்படி சாப்பிட்டு ஆரோக்கியத்தை இன்னும் ஆரோக்கியமாக ஆக்குங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் ஒவ்வொரு நாளும் லைஃப் வித் நேச்சர் சுபால நான் உங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன். நல்லா ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. அதுக்கேற்ற உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹிட் ஹெல்தி, டேக் கேர்.